இந்த பிராணவாயுவை எம்பெருமான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு ஆச்சரியமானது. இந்த பிராணவாயு இந்திரியங்களையெல்லாம் காட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உபநிடத்துல பிராண வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு சமயம் பிராணவாயுக்கும் இந்திரியங்களுக்கும் போட்டி வந்துருத்தான், யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி போட்டி. நாங்க தான் பெரியவர், நாங்க தான் பெரியவர் ஒன்னு ஒண்ணு சொல்லித்தான். அப்புறம் ஒரு முடிவு பண்ணான், ஒத்து ஒத்தனா சரீரத்தை விட்டு வெளியில போக வேண்டியது. யார் வெளியில போனால் பெரிய ஆபத்து நடக்கிறதோ அவர் தான் பெரியவர், அவர் தான் முக்கியமானவர். அதை வச்சிருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்றோம். ஒரு கோஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் பெரியவன் நான் பெரியவன் சொன்னா நீ போனா கூட கோஷ்டி நல்லா நடக்கும் அப்படின்னு தான் பெரியவன் இல்ல. சில பேர் அப்படி இருக்கா, அவ இருந்தாதான் கோஷ்டி நல்லா நடக்கும் அப்படின்னா அவர் பெரியவர். அவர் போனா கூட கோஷ்டி நல்லா நடக்கும் அப்படின்னா அவர் பெரியவன் சொல்ல முடியாது, மத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் இருக்கா, அவ போனாதான் கோஷ்டியே நல்லா நடக்கும், அவ இருந்தா நடக்காது. அப்ப அவளை என்ன சொல்றதுன்னா அதவன்னு சொல்லலாம். இப்போ இந்திரியங்களுக்கும் பிராணவாயுக்கும் சேர்த்து வச்சு ஒரு போட்டி வந்தபோது யார் சிரேஷ்டமானவர் அப்படின்னு வந்தபோது கொஞ்சம் வெளியில போய் பார்த்தா தெரியும் அப்படின்னா, முதல்ல இந்த வாக் இந்திரியம் இருக்கு, வாக்கு அது வெளியில போச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வந்தது. சரி, நான் போன போது எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப சௌக்கியமா இருந்தது, என்ன ஒரு கஷ்டம்னா பேச முடியாது, மௌனம், எல்லாரும் மௌனமா இருக்க வேண்டியதா போயிடுது. அதனால ரொம்ப நல்லது, மௌனம் பல விதத்துல நல்லது, தெரியுமோ, பேசாம இருந்தாலே நல்லது அப்படின்னு இப்பதான் தோன்றது அப்படின்னு தான் பாகிந்திரியத்துக்கு வெக்கமாகிது. நாம போய் கடைசியில இவ்வளவுதான், அதுக்கப்புறம் கண்ணு வெளியில போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தது. நான் இல்லாதப்போ எப்படி இருந்தோம்னா ஒண்ணுமில்ல, ரொம்ப சௌக்கியமா இருந்தோம், என்ன கண்ணால பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். பார்க்கட்டா என்ன, சுகத்துக்கு ஒன்றும் குறவில்லை அப்படின்னு. கண்ணை மூடிட்டு இருந்தா அதனால சுகம் இல்லையான்னா, கண்ணை மூடினா கூட சுகங்கிறது ஒன்றும் தெரியும், கண்ணை முடிந்தே சாட்டாருன்னா அப்ப சுகம் இருக்காதா என்ன, அதனால ஒன்றும் குறவில்லைன்னு விட்டா. அப்ப கண்ணுக்கும் வெக்கமாயிருக்கு, இவ்வளவுதானா அப்படின்ட்டு. எப்படி ஒவ்வொரு இந்திரியங்களா பண்ணிட்டு கடைசியில பிராணவாயுட பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டு, அந்த பிராணவாயு வெளியில கிளம்பின உடனே இந்திரியங்கள் எல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் சரீரமே வாடி போய் ஒளிமையே இல்லாம போய் எல்லாம் போய் பிராணவாயுட காலை பிடிச்சிங்க, அப்பா நீ திரும்பி வந்துடும், தேவர் தான் சிரேஷ்டர், தேவர் தான் சிரேஷ்டர்னு காலை விழுந்துட்டு, உனக்கு அதீனமா தான் நாங்க இருக்கோம், நீ இல்லாட்டா நாங்க இல்ல. அப்படிப்பட்ட பிராணவாயுவை கொண்டு இந்திரியங்களை நடத்தலாம் எம்பெருமான். அதனால பிராணவாயுக்கு சிரேஷ்ட பிராணஹான் பேர். இந்திரியங்கள்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் பெருமை இல்லை, எங்களுக்கு ஏதாவது பெருமை இருக்குமானால் அது ஒன்னால வந்த பெருமை. வாக்குக்கும் ஒரு பெருமை உண்டு, வாக்கினாலே பல காரியத்தை சாதிச்சுக்கிறோம், ஆனா அது கூட பிராணவாயுனால தான், ஏன்னா பிராணவாயு இருந்தா தான் வாக்கு வேலை செய்யும். ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்து பாருங்க, வாயால பேசவே முடியாது. அந்த மாதிரிதான் வாக்கு, கண்ணு, காது எல்லாமே எல்லாமே பிராணவாயுக்கு அதீனமா இருக்கான். பிராணவாயு தான் சிரேஷ்ட பிராணம், அந்த பிராணவாயுவை தனக்கு அதிகமாக வச்சிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அது என்ன சுவாமி புரியலையே அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்க பிராணவாயுவை யார் வழி நடத்துறான், நம்ம முயற்சி இருக்கும்போது எப்படி என்ன வந்துட்டு போட்டோம், தூங்கும்போது கரெக்டா பிராணவாயு உள்ளுக்குள்ள போய் மூக்குக்குள்ள போய் வெளியில வந்து எல்லாம் சரியா நடக்கிறது இல்லையா, அது நம்ம சங்கல்பத்தினால இல்லையே, பகவானுடைய சங்கல்பத்தினால தானே. அதனால அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம். முயற்சி இருக்கும் போதும் கூட நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை தடவை மூச்சு விடணும் அப்படின்னா சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணல, ஏதோ பகவான் தான் ஓட்டிட்டு இருக்கான், மூச்சு ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் பெருமாள் தான். அதனால பெருமாள் தான் பிராணன்.